ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மார்டின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப 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 அருமையான ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. அதாவது இந்த கூகுள் ஆப்ஸில் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் மற்றும் கூகுள் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்பை வந்து எவ்வாறாக நம்ம இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்க்குற ஒரு கோட், அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து குட் மார்னிங் மெசேஜஸ் நிறையா வரும், இங்கிலீஷ்லேயும் வரும் தமிழ்லையும் வரும். ஸோ இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது அதை நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். நீங்களாகவே இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னதாக இருக்கும், இந்த சென்டென்ஸ் வந்து தமிழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சென்டென்ஸ் வந்து உருவாக்கி பார்க்கணும். அதே போல் ஒரு தமிழ் சென்டென்ஸ் கிடைக்கும் போதுல அந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்களே செக் பண்ணி பார்க்கணும். இவ்வாறாக இங்கிலீஷ்லேருந்து தமிழ்லையும் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். அந்த ப்ராக்டிஸ்க்கு உதவி செய்யும் விதமாக இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பையும் இந்த கூகுள் க்ரோம் ஆப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமையும். ஸோ எவ்வாறாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே அதில் வரும். அதில் இந்த லைப்ரரி அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு எல்லா மெனுவுமே வரும். அதில் வந்து ஃபோட்டோஸ் ஆன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த வியூ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைல் கேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எல்லா ஆல்பமுமே உள்ளுக்குள்ள வரும். சில மொபைலில் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் தான் மெயின் ஆப்பாகவே கொடுத்துருப்பாங்க, ஆனால் எல்லா மொபைல்லையும் இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து மெயின் ஆப்பாக இருக்காது. இந்த மெயின் ஆப்பாக நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் இமேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். சரிங்களா, நான் அந்த ஃபோட்டோஸில் இப்போ இந்த நம்ம கிளாஸை பயன்படுத்துறதுக்காக சில முக்கியமான கோட்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுறதுக்காக ஒரு தனி ஆல்பமாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் அந்த லென்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை வந்து அது ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும். அந்த டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணதில் கீழே இருக்க ஆப்ஷன்ஸை பாருங்கள். கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் வந்து டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க அந்த இமேஜ் வந்து அதில் இருக்கிற டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே ஒரு மாறுவதற்கான நிலைக்கு வந்துடும். ஸோ அதில் மேலே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மொதல் ஆப்ஷன் வந்து அங்கே என்ன லாங்குவேஜில் இருக்குதோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கிறணும். சரிங்களா, ஸோ அங்கே இருக்கிறது வந்து இங்கிலீஷ் தான், ஸோ அதனால் இங்கிலீஷில் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் எந்த மொழிக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொழியை சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் தமிழில் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கிலீஷில் இருந்த வார்த்தைகள் அப்படியே தமிழாக மாறிடுது. சரிங்களா, ஸோ இவ்வாறாக மாற்றி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு இங்கிலீஷில் இருக்கிற இமேஜை வந்து தமிழில் மாற்றினா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப் மூலமாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதுவாறாக டிரான்ஸ்லேட் பண்ணும் போதில் 100% கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து கிடையாது, கண்டிப்பாக ஒரு 95% கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தையாவது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அதில் வந்து இன்னொரு ஓகே, இதுவும் வந்து ஒரு இமேஜ் தான். அந்த இமேஜை வந்து அந்த லென்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா அதாவே சூஸ் ஆகுது. அதில் கீழே இருக்க ஆப்ஷனில் அந்த டிரான்ஸ்லேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்களா, நீங்கள் ஏற்கனவே தமிழ் சூஸ் பண்ணி இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இங்கிலீஷில் இருந்தது தமிழில் வந்துடுச்சு. இவ்வாறாக நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து இதை இது தமிழில் வச்சு ஒன்று சொல்கிறேன்.
ஸோ இந்த தமிழில் இருக்குது. இந்த தமிழில் இருக்கும் பொழுது இதில் இந்த லென்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே சூஸ் ஆகும். கீழே வந்து டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மேலே வந்து கீழே மேலே அந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ மொதல் இது வந்து இந்த இமேஜ் இருக்கிறது வந்து தமிழில் இருக்குது, அதனால் அதை வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து எந்த மொழிக்கு மாற்றணும், இங்கிலீஷ். ஸோ அந்த மொழிக்கு மாற்றிட்டிங்கன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து அப்படியே இங்கிலீஷில் மாறிடும், சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் மட்டும்தான் செய்ய முடியுமா? இல்லை, பல மொழிகள் இருக்குது, எல்லா மொழிகள்லையுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்டர்நெட் மட்டும் இருக்கணும். நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் எவ்வாறாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்த கூகுள் குரோம் ஆப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் குரோம் ஆப்பை வந்து எவ்வாறாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் இந்த கூகுள் குரோமில் எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலும் சரி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன், அதாவது இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த முதல் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா உள்ளுக்கில் வந்து 25 ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து முதல் ஸ்டோரிஸாக பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டோரிஸை வந்து நீங்கள் வாசிக்கலாம். ஸோ த லயன் அண்ட் த மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. வென் அ லயன் வாஸ் ரெஸ்டிங் இன் த ஜங்கிள், த மவுஸ் பிகேன் ரேசிங் அப் அண்ட் டவுன் ஹிஸ் பாடி ஃபார் அம்யூஸ்மெண்ட். ஸோ இந்த இது நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க, வாஸ்து உங்களால் தமிழில் புரிய முடியுதான்னு பாருங்கள். ஸோ புரிஞ்சிச்சுன்னா நல்லது, சரியா? இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த இதில் வந்து அந்த மேலே மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா, மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு புள்ளியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து இந்த மூணு புள்ளி வரும். இந்த மூணு புள்ளியில் வந்து மோர் லாங்குவேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா தமிழ் இருக்கும். ஸோ அந்த தமிழை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் அப்படியே தமிழில் மாறிடும், ஓகேங்களா? ஸோ இது மூலமாக அந்த இங்கிலீஷில் உள்ள ஒன்றை நீங்கள் தமிழில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரியே எந்த மொழியிலையும் பயன்படுத்திக்கலாம். தமிழில் இருக்க ஒன்றை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஒரு அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக போகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் நிறைய வொக்காபுலரி கற்றுக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் சார்ந்த விஷயங்களை, இங்கிலீஷ் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. டேக் கேர், பாய்.